சிவகங்கை லோக்சபா தொகுதி ஆலங்குடியில் காங்கிரஸ் வேட்பாளரும் தனது மகனுமான கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், உலக நாடுகளில் GST அமலில் இருந்தாலும் இந்தியாவில் மட்டும்தான் கோமாளித்தனமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றார் மோடி. ஆனால் 5 ஆண்டுகளில் 4.70 கோடி வேலைவாய்ப்புகளை இந்நாடு இழந்துள்ளது. பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த அதிமுக இப்போது அதே கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளது. அந்த கூட்டணிக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்றார். 70 லட்சம் வேலைகள் இந்த நாடு இழந்திருக்கிறது. 2 கோடி வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. 4.70 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த நாடு இழந்திருக்கிறது. காரணம், பணமதிப்பு இழப்பு என்ற மோசமான நடவடிக்கை. GST அறிவிப்பு உலகம் முழுவதும் அமைந்திலே இருக்கிறது. இந்தியாவை மட்டும் கோமாளித்தனமாக இந்த வரையை அமைச்சார். மத்திய அரசை எதிர்த்து ஏன் முதலமைச்சர் பதவி விலகவில்லை? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும். சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.